சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாத்மி தன்னு தந்தி பிரசோதியாத் துஷாத் மகாசனாய் மிக தன்னூர் சண்முக பிரசோதியாத் என்ற விநாயக பெருமான் பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபதாம் நாள் இன்றைய திதி மாலை ஆறு முப்பத்தி ஆறு வரை பிரதமை திதி பின்பு துவிதியை திதி இன்றைய நட்சத்திரம் மாலை நான்கு முப்பத்தி வரை ஆயுத நட்சத்திரம் பின்பு மக நட்சத்திரம் இன்றைய சந்திராசம நட்சத்திரம் கேட்டு நட்சத்திரம் பின்பு மூல நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் ஏழு முப்பது மணி ஒன்பது மணி வரை புனிகை காலம் ஒன்று முப்பது மணி மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி பன்னிரண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசியை பொறுத்தவரை நான்காம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் காலை பொழுது அலைச்சலாக இருந்தாலும் மாலை பொழுது சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெறக்கூடிய இந்த நேரத்துல சின்ன சின்னதாக யோகங்கள் நடைபெறக்கூடிய இந்த நேரத்துல கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய இந்த நேரத்துல இறை வழிபாட்டை செய்து சரியாக செயல்படும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் அந்த நல்ல நாள்ல மேஷ ராசிக்காரர்கள் பழனி மலையில் அருள்பாளிக்கக்கூடிய போகர் பெருமான மனுஷன் நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்கார ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு ரிஷபராசிக்கு சந்திர பகவான் மூன்றாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் பயணம் செய்கிறார் காலை பொழுது பயணமாகவும் மாலை பொழுது அலைச்சலாகவும் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சின்ன சின்னதா வம்பு வழக்குகளிலிருந்து விடைபெற்று செல்லக்கூடிய இந்த நேரத்துல பல புதிய வாய்ப்புகளும் பல புதிய நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய இந்த நேரத்தில் காலை பொழுது பயணமாகவும் மாலை பொழுது பயணம் இல்லாத ஓய்வாகவும் அமைத்து கொள்ளும் போது இன்றைய நாள் விரைய செலவு தவிர்க்கப்படும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இந்த நல நாளில் ரிஷபராசிக்காரர்கள் திருச்சி திருவானை காவலில் அருள்பாளிக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்கார்கள் மிதுன ராசியை பொறுத்தவரை இரண்டாம் இடத்திலும் மூன்றாம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுது லாபகரமாகவும் மாலை பொழுது பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறதால காலை பொழுதில் திட்டமிட்டு வருமான பெருக்கத்தை செய்து கொள்ளணும் மாலை பொழுதில் வம்பு வளர்க்காமல் பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த நேரத்தில் சங்கரன் கோயிலில் அர்பாலிக்க கூடிய சங்கர நாராயண நினச்சிட்டு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரில் கடகராசியை பொறுத்தவரை காலை பொழுதில் வருமான குறைபாடும் மன அழுத்தமும் இருந்தாலும் மாலை பொழுது வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது குருமங்களா யோகத்துல லாபஸ்தானத்துல குரு பகவானும் உங்க பத்தாம் இடத்து அதிபதியும் பயணம் செய்யக்கூடிய இந்த நேரத்துல தொழில் ரீதியாக மறைமுகமாக வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது இந்த நல்ல நாள்ல கடகராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய உலகலந்த பெருமாள் மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரன் சிம்ம ராசியை பொறுத்தவரை காலை பொழுது விரயமாகவும் மாலை பொழுது சில தலைவலிகளையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் பத்தாம் இடத்துல குருமங்களா யோகத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பயணிக்கக்கூடிய நேரத்தில் சில டாக்குமெண்ட் விஷயமாக மண்மனை விஷயமாக சகோதர வகையில் தந்தை வகையில் விரய செலவு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது அந்த விரய செலவை சுப செலவாக மாற்றி உறவுகளை தக்க வைத்துக் கொள்ளணும் விரை செலவு ஏற்படுதான் தந்தைக்காக விரைய செலவு செய்கிறீங்க சகோதர சகோதரிகளுக்காக விரை செலவு செய்கிறீங்க அந்த விரை செலவு என்பது உறவுகளை உங்களுக்கு மீட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நலநாளில் உறவுகளின் தலைவனாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அரங்கநாத பெருமானை மனசு நினைச்ச நாளை தொடங்கும் போது உறவுகள் புதுப்பிக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கண்ணீராசிக்காரலை கண்ணீராசியை பொறுத்தவரை பதினோராம் இடத்திலும் பன்னெண்டாம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுது லாபகரமாகவும் மதிய பொழுதை விரைச்சலவு ஏற்படக்கூடிய நேரமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கன்னி ராசிக்காரர்கள் கன்னியாகுமரியில் மனசு கூடிய நாளை தொடங்கும் போது செலவானது சுப செலவாக ஏற்பட்டு லாபகரமான ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரில் துலா ராசியை பொறுத்தவரை அவ்வளவு அற்புதமா இருக்கு ஏன்னா துலா ராசிக்கு லாபஸ்தானத்துல சந்திர பகவான் வந்து அமர இருக்கிறார் மாலை பொழுதுல அஷ்டமத்து குரு கஷ்டமென் தான் அவரோடு சபாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறார் இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு மன அழுத்தத்தையும் வருத்தத்தையும் தந்தாலும் இன்றைய பொழுது ஒரு அற்புதமான பொழுதாக இருக்கு மாலை பொழுதில் பல நல்ல செய்திகள் தொலைபேசி வாயிலாக வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கு இந்த நல்ல நாளில் துலாம் ராசிக்காரர்கள் விழுப்புரம் செஞ்சி அருகே தும்பூரில் அருள்வாளிக்கக்கூடிய நாகாத்தம்மன மனசு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரில் விருச்சக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பார் காலை பொழுது வருத்தம் தோய்ந்த ஒரு பொழுதாக இருந்தாலும் மாலை பொழுது அற்புதமான பொழுதாக இருக்கு மாலை பொழுதில் பல நல்ல விஷயங்கள் தொலைபேசி வாயிலாக கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் கணவன் மனைவி ஒற்றுமையில் சில வங்கு வழக்குகளும் சில மனு வருத்தங்களும் மேலோங்கினாலும் அவற்றையெல்லாம் மீறி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நலநாளில் விருச்சக ராசிக்காரர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் ஒவ்வொரியில் அருள் அழிக்கக்கூடிய சிவபெருமான மனசன் நாளை தொடங்கும்போது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரல தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு தனுசு ராசிக்கு பல நல்ல விஷயங்கள் நடைபெற போது அஷ்டமத்து குருவாகவே இருந்தாலும் அன்ஷன் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு மட்டும் சந்திராசம் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை பல நல்ல விஷயங்கள் நடைபெற போது அதே சமயத்தில் குருவானப்பட்டவர் உங்களுக்கு சாதகமா இல்லை செவ்வாய் ஆனப்பட்டவர் சாதகமாக இல்லைங்கிறதால வேலை வாய்ப்பில் ஒரு பின்னடைவு தான் தருவார் வேலை இழப்பீடும் சில வாக்குவாதங்கள் மேற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால அமைதி காத்து அமைதியாக இருந்து தங்களை சரி செய்து கொள்ளும்போது வருங்காலம் சிறப்பாக இருக்கும் அந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் சென்னை குன்றத்தூரில் அருள்பாளிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினச்சி நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரில் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு மகர ராசிக்கு காலை பொழுது சிறப்பாகவும் மாலை பொழுது சில வருத்தங்கள் தோய்ந்து நிகழ்வுகள் நடந்தாலும் யோகத்துல குரு பகவான் இருந்து பல லாபங்களை பல வேலைவாய்ப்புகளை பல நல்ல விஷயங்கள் நடத்தி கொண்டு இருக்கிற இந்த நேரத்துல யோகம் ஏற்படக்கூடிய நேரத்துல திருச்செந்தூர்ல அரல்பாளிக்கக்கூடிய செந்தில் ஆண்டவரை ஒரு பௌர்ணமிழப்பை வழிபட்டு வரும்போது இன்றைய நாள் மட்டுமல்ல வருங்காலமும் சிறப்பாக அமையும் அதனால் திருச்செந்தூர்ல அர்பாளிக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்ச நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரர்களை கும்பராசியை பொறுத்தவரை ஜென்ம சனி காலத்தில் இருந்தாலும் சந்திர பகவான் லாபகரமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல பல நல்ல விஷயங்கள் நடைபெறும் ஆன்மீக பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டணும் நீங்க உடல் நலம் பாதித்த ஒரு நபர் அப்ப நம்ம என்ன பண்றோம் மருத்துவம் செய்து கொள்கிறோம் அதே போல ஜென்ம சனி காலத்துல ஆன்மீக பயணம் நிறைய மேற்கொள்ளும் சம்பாரிச்சு சம்பாரிச்சு கோயில் தான் அலையணும் அப்பதான் வந்து ஜென்ம சனி காலத்தை நகர்த்தி வருங்காலத்தில் லாபகரமாக வாழக்கூடிய சூழல் ஏற்படும் இந்த நல்ல நாளில் திருச்சி வயலூரில் அன்பாளிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் புதிய வேலை வாய்ப்புக்கு வித்திடும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீன ராசிக்காரர்கள் மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு மீன ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார் மீன ராசிக்கு மாலை பொழுது சிறப்பாகவும் காலை பொழுது சில கஷ்டமாகவும் இருந்தாலும் மாலை பொழுது ஒரு அற்புதமான பொழுதாக திருமணம் நடைபெறாதவர்கள் கூட திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க மறைமுகமாக பல நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் மீன ராசிக்காரர்கள் சங்கரன் கோவிலில் அர்பாளிக்கூடிய சங்கர நாராயண மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராஸ்தமம் கேட்டை நட்சத்திரம் பின்பு மூல நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மூலை நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க கணவன் மனைவி ஒற்றுமையை சிதைக்கிற மாதிரி பல நிகழ்வுகள் நடந்துடும் சில பம்பு வழக்குகள் ஏற்படக்கூடிய சூழல் கூட வந்துடும் வாயை பத்திரமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி டாக்குமெண்ட் விஷயமாக வேலை விஷயமாக சில முன்னேற்பாடாக நடந்து கொள்ளும்போது சந்திராஸ் முந்து விடுபட்டு நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாளில் திருவண்ணாமலையில் அரள்பாளிக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை அம்மனையும் மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது போது முந்து விடுபட்டு நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு என்று கரிநாள் சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்து அமாவாசை தினத்தில் போர் புரிவதற்கு பம்பு வழக்குகள் செய்வதற்கு வழக்காடு மன்றத்தில் வழக்கு தொடுப்பதற்கு ஏற்ற நாள் அதற்கடுத்து வரக்கூடிய பிரதமை சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்கக்கூடிய நாள் அதற்கடுத்து வளர்பிறை சந்திரனாக சந்திர தரிசன நாளில் இருந்துதான் வளர்பிறையானது முழுமையாக தொடங்கி நமக்கு வளர்ச்சி பாதைக்கு வித்திடும் நாள் செய்வது போல கோள் கூட செய்யாது சரியாக திட்டமிட்டு கரிநாளான இன்று பல சுப விஷயங்களை தவிர்த்து வருங்காலத்தில் சுப விஷயங்களை சரியாக திட்டமிட்டு செயல்படும் போது நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெறும் அனைவரும் இன்றைய நாளில் எம்பெருமான் சிதம்பர நடராஜ பெருமானை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது அனைவருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் ராசிபுல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்